Welcome back to the late night Saturday show with Drumstick Family. வந்துவிட்டோம், ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் பல மாதங்களுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த ஒரு ஐடியா தான், அதை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே. அவங்க சொன்னாங்க, வார வாரம் உங்களுக்கு லேட் நைட் ஷோ போட கஷ்டமாக இருந்தால் ஒரு மாதத்தில் ரெண்டு ஷோ வச்சுக்கோங்க, 2 weeks ஒன்ஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நான் பார்த்தேன், ஆமாம் அதுதான் உசிதான். அதனால் ஒரு வாரம் கழிச்சே நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு மாதத்தில் 2 Sundays வந்து உங்களை குசிப்படுத்துகிறேன். அப்படி பொத்தினி நில்லையா ஓரம், ஒரு 6 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு 4 சொல்லிட்டு ஆரம்பத்தில் நீங்கள் வேற. இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்ன தெரியுமா, டெய்லி நைட்டுக்கு வருவோம்னு. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி மைண்டில் நினச்சேன், டெய்லி உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை எடுத்து டெய்லி நைட் நம்ம பேசுவோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது டெய்லி நைட்டு பேசி கிழிச்ச மாதிரி தான் இருக்கு. டெய்லின்னு பிளான் பண்ணோம், அப்புறம் எவ்ரி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வர்றோன்னு சொன்னோம், முடியலைங்க சண்டே மட்டும் வர்றோமே அப்படின்னு சொன்னோம். எங்க மாசத்துக்கு ஒருக்கா வந்தா ஓகேவா, அப்புறம் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக ஆடி ஓடி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாசத்துக்கு 2 எபிசோட் கொண்டு வருகிறேன். நான் குமார், அவசரப்பட்டிய. ஓகேங்க, முத முத எப்பயுமே நம்ம ஒரு மதுரை முத்து மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனு ஸ்டாண்டப் காமெடி சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி 2 நகைச்சுவைகளை சொல்லி உங்களுக்கு கிக்கிலிக்காக மூட்டிட்டு நம்ம ஷோவுக்குள்ளே போகலாம். 2 ஜோக்கு வச்சுருக்கேன். முத ஜோக்கு, ஒரு பேரை அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க தாத்தாவை பற்றி சொல்கிறேன். எங்கள் தாத்தா வந்து வீர மரணம்டா, செத்தா அவர் மாதிரி தான்டா சாகணும். ஏன்டா உங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய வீரனான்னு கேட்க, ஆமாம் பின்ன அவர் சாகும்போது எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கத்தாமல் பயப்படாமல் தூக்கத்திலேயே செத்து போனாரோ அது மாதிரி நான் சாகணும்டா. அதை விட்டுப்புட்டு எங்கள் தாத்தா சாகும்போது அவர் வண்டி ஓட்டும்போது பின்னால் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தானுங்களே, வே வே வேணு அவனுங்கள மாதிரி சாகவே கூடாதுடா. அப்போ உங்கள் தாத்தா ஆக்சிடென்ட் பண்ணி பல பேரை கொண்டு போட்டு தானும் செத்து போயிட்டார். அந்த டைமில் கூட தாத்தா மாதிரி தூக்கத்திலேயே சத்தம் போடாமல் சாகணுவான், பின்னாடி உயிர் பயத்தில் கத்துனவங்க மாதிரி சாகக்கூடாதான். ஆனால் இதை வந்து எழுத்து வடிவத்தில் படிக்கும்போது எனக்கு செம சிரிப்பாக இருந்தது. சொல்லும் போது அந்த எஃபெக்ட் வர மாட்டேங்குது ஏன் கியூ. நீங்கள் படிக்கும்போது கற்பனை பண்ணியிருப்பீங்க. அப்போ நானும் சொல்லும் போது கற்பனை பண்ண வேண்டியது கடைக்கு போயிட்டியா? அப்போ அது தெரியல. சரி வாங்க, முத ஜோக்கு தான் நக்கிட்டு போயிருச்சு, அடுத்த ஜோக்கு எந்த பக்கம் போகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு 3 லேடிஸ் இறந்து போகிறாங்க. 3 லேடிஸ் இங்கே 3 ஆம்பளைங்களும் உட்காந்துருக்கான். ஸோ ஒரு 3 லேடிஸ் வந்து இறந்து போகிறாங்க. இறந்து போனோடனே அவங்கள வந்து மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க. போனால் அங்கே வாசல் இருக்கும்ல, அந்த வாசல் என்ட்ரியில் வந்து ஒருத்தர் நிற்கிறார், கடவுள் நிற்கிறாரு. நின்று சொல்கிறாரு, உங்ககிட்ட சில பல விஷயங்கள் நான் கேட்பேன், உங்களுக்கு சில டாஸ்க் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் ஐ வில் டிசைட் நீங்கள் வந்து நரகத்துக்கு போகிறீங்களா சொர்க்கத்துக்கு போகிறீங்களா நான் டிசைட் பண்ணுவேன். உங்கள் பேர் என்ன? ஒருத்தங்க சொல்கிறாங்க என் பேர் ஏ, என் பேர் பி, என் பேர் சின்னு 3 பேரும் பேரை சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே பார்த்தீங்களா? ஆமாம் சார். என்ன சார் என்ன தெரியுதுன்னு பார்த்தா சின்ன 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 அழகான கரப்பாம்பூச்சி, அழகாக இருக்குது பார்க்க, அறுவறுப்பாக இருக்காம அழகாக இருக்குது. சொல்கிறாரு, நீங்கள் யாருமே இதில் நடக்கலாம் போகலாம் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சி கூட மிரிக்கக்கூடாது. மிரிச்சிங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, மிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு மிரித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், மிரிக்காதீங்க சரின்ட்டு இவங்களும் ஒரு மாதிரி மிரிக்காமல் நடந்துகிட்டு இருக்காங்க. பட் தெரியும் தெரியும் தானே அவ்வளோ கோடிக்கணக்கில் கரப்பாம்பூச்சி இருக்குது. ஓ, இவங்க அங்கே எங்கேயுமா நடக்கணும், நடந்து நடந்து இருக்கணும். ஒன்று ஒருத்தங்க ஏ, நம்பர் ஏ வந்து அவங்க ஏ வந்து அவங்களோட கரப்பாம்பூச்சி ஒன்று மிரிச்சிட்டாங்க. கடவுள் வர்றாரு, ஒரு அசிங்கமான ஒரு ஆண், பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற ஒரு ஆணை கூட்டிகிட்டு வந்து ஏகிட்ட கொடுத்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நரகத்துக்கு போகலாம், இதான் உங்களுக்கு தண்டனை, இனி இவரோட தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும். இவ பார்க்குற அசிங்கமாகவும் இருக்கான், நரகமும் இருக்குது, மிரிக்காமலே இருந்திருக்கலாம், சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனி அவக்காக தான் வாழ்க்கை. சில பல நாட்கள் கடக்குது, பை மிஸ்டேக் நம் பியும் வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை மிரிச்சிட்டாங்க. கடவுள் வர்றாரு,
முத போனதை விட அசிங்கமான ஒருத்தன், அதை விட கேவலமாக இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நீங்களும் நரகத்துக்கு போங்க, நீங்களும் மிரிச்சிட்டிங்கள நரகத்துக்கு போங்க, இனி இவர் கூட தான் உங்கள் வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தோன்னே சிக்கு பயம், ஆஹா ஏக்கும் பிக்கும் கிடைச்ச தண்டனை, இப்போ சி நான் தான் கடைசி, இது இருக்கிறத விட படு கேவலமான யாரையாவது கொண்டு வந்து இவங்க கூட நரகத்தில் வாழுன்றாங்க, நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும்னு தூங்காமல் கொல்லாமல் அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்க்குற மாதிரி ரொம்ப உஷாராக இருக்கும்போது இவங்க மிரிக்கலை. ஆனால் கடவுள் வர்றாரு தண்டனை காலத்துக்கு. இவன் யோசிக்கிறா ஒன்றா, ஐயோ பை மிஸ்டேக் எதையும் மிரிச்சிட்டோமா, எனக்கு தெரிஞ்ச நான் எதையும் மிரிக்கலை. பார்த்தா அவர் வர்றாரு, வந்தால் ஒரு அழகான ஒரு ஆண், இன்னும் இல்லைண்ட அழகு, இவன் பார்க்குற அழகாக இருக்காரு, நம்ம மிரிக்காமல் இருந்ததுக்கு கிஃப்ட்டு, அழகான ஒரு ஆணை கொண்டு வந்து கையில் கொடுத்து நீங்கள் இவரோட தான் வாழணும், நரகத்துக்கு போங்க. என்ன சாமி நரகத்துக்கு போக சொல்கிறீங்க, அழகான ஆணு கூட நான் சொர்க்கத்தில் எல்லாம் வாழணும், அதோட நான் எதையும் மிரிக்க கூட இல்லை, எனக்கு நீங்கள் நரகத்துக்கு போன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னொன்னு, எம்மா பனிஷ்மெண்ட் உனக்குன்னு சொன்னனா, அவனுக்கு இருக்கிறதுலே அசிங்கமான பொம்பளையோட நரகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன், மூடிக்கிட்டு போ அடவாவி, இதுக்கு நான் மிரிச்சு அதான் இவன் கரப்பம்பூச்சிய மிரிக்காம அப்படி அலேக்கா தப்பிக்கலாம், அதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகுது, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்புனாரு, உனக்கு தான் ரொம்ப மாசம், அவங்க எப்படி இருக்கும் நரகத்துக்கு போக சொல்றது கூட இப்படி ஒன்ன சொல்லி அனுப்பணுமா, அப்ப கடவுள் நான் யோசிச்சேன் அப்ப உலகத்துல நீ என்ன பாவம் பண்ணிருப்பேன், அந்த அளவுக்கு கடவுளே சொல்லி அனுப்புறாருன்னா நீ என்ன பாவம் பண்ணிருக்கணும், உன்கிட்ட அவரை கொடுக்கறாருன்னா அவர் என்ன பாவம் பண்ணிருக்கணும், அப்பா கொஞ்சம் லென்த்தா இருந்த, எப்பயுமே எனக்கு இந்த லென்த்தான நகைச்சுவை தான் ஒர்க் ஆகுது, இந்த சுருக் நறுக்குங்கிற நகைச்சுவை எல்லாம் சொன்னா புஷுன்னு போயிருது, கொஞ்சம் லென்த்தா சொன்னா இவங்க ஆர்வமா கேட்டுட்டு கடைசியில ட்விஸ்ட் அடைச்சோடனே சிரிச்சு போடுறாங்க. சரி நம்ம இப்ப ஷோவுக்குள்ள போகலாம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் அவங்க ஒரு ஜோடி கப்புள் விளக்ஸ் எல்லாம் போடுவாங்க போல இருக்கு, அவங்க இப்போ சப்ஸ்கிரைபர்ஸால தான் நாங்கள் நல்லாயிருக்கோம், உங்களால் தான் நல்லாயிருக்கோம், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும், ஜோசியர்கிட்ட கேட்டாச்சு இந்த எழுத்தில் பேர் வைக்க சொல்கிறாரு, நீங்கள் வந்து பேர்களை சொல்லுங்கள், ஆங்கிலம் கலக்காத சுத்தமான தமிழ் பேர் சொல்லுங்கள், நான் அதை தான் குழந்தைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் தான் பேர் வைக்கிறேன்னு, அதே மாதிரி குழந்தை ஜாதகம் பார்த்தாச்சு, அவங்க ஒரு நாலு எழுத்து கொடுத்துருக்காங்க, கி சின்ன டீல பெரிய டி டூ டே டூ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்ற பேர் தான் நான் வைக்க போறேன், கமெண்ட்ல வந்து ஒரு சூப்பரான சொல்றேன், எந்த ஒரு கலப்படமே இல்லாம ஒரு பேர் சொல்லுங்க, அந்த பேர் தான் நான் வைக்க போறேன், உங்களாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோம், நீங்க தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேரை கமெண்ட்ல பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நல்ல வங்கியதான், ஆனால் ஏதாவது பண்ணுங்கன்னா அவங்களுக்கு மூளை அரிக்கும், குழந்தை பெரியவங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க சரியா. அதில் பல கமெண்ட்ஸ் இருக்குங்க, நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, தேல் பத்திரி சிங்கின்னு வை, அதான் ஒருத்தர் சொல்லுங்க தேல் பத்திரி சிங்கின்னு வை, இன்னொருத்தன் தோத்தாத்திரின்னு வை, அடுத்தது தீப்பொறி பாண்டி, இன்னொருத்தன் தோசை தோசை, அடுத்தவர் ஒருத்தர் யாரா தூக்கு தரன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா, இன்னொருத்தம் போடுங்க தீ குஞ்சின்னு வெய்யி, தீப்பொறி திருமுகம்னு வெய்யி, திமுக அடுத்தது திடீர் தீபக்குன்னு வெய்யி, திருட்டு தீபக்குன்னு வெய்யி, அதுல ஒருத்தங்க சொல்லுங்க நம்ம மக்களை நம்பி இப்படி வீடியோ போடலாமா தம்பி, என்னென்ன எல்லாம் சொல்றான்னு பாருங்க. அடுத்தது ஒருத்தர் தீரன், இது இந்த பேர் நல்லா இருக்கு, இன்னொருத்தர் தீவட்டின்னு வை, இன்னொரு தீ சட்டி, தீங்குன்னு வைக்கட்டா, இதெல்லாம் வந்து லேடிஸ் ஜென்ஸ்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும், ஆனா புள்ள வந்து என்ன புள்ளன்னு யோசிக்கலையே, அவங்க சொல்லலையே சொல்லல, அதனால அவங்க ஒருத்தர் போட்டிருக்காரு துயில் விழி துயில் விழியால், நல்லா இருக்கு. அடுத்தது தேங்காய் திருவின்னு வை, தேவா தீனா, நல்ல பேர் சொல்றவங்களும் உள்ள இருக்காங்க, ஃபன் பண்றவங்களும் இருக்காங்க. அடுத்தது தும்மல்னு வெயி, அடுத்தது தேங்காய்ன்னு வெயி, தீப்பொறி திருமுகம் ஆல்ரெடி வந்துருச்சு, தேனோஸ்ன்னு வைக்கட்டான், தீக்குச்சி தினேஷ்னு வைக்கட்டான், தீச்சட்டி திவாகர்னு வைக்கட்டான். ஒருத்தங்க ஐயையோ நான் சும்மா கமெண்ட்ஸ் பார்க்க வந்தேங்க, செம்ம ஃபன்னா இருக்கு, இவர் தேனாம்பேட்டை சுரேஷ்,
இன்னொருத்தர் தோனி. இவ்வளோ சொன்ன நீங்க பொண்ணா பையனான்னு சொல்லலையே. அடுத்தது தீக்ஷன், தீஷிதன், துருவன், துருவா, தேசிகன், தேசனன், தோகாஸ், என்னங்க இது ஒரு பேரா? தேங்காய் மண்டே. இன்னொருத்தர் தீவிரவாதின்னு வெயி, தூக்கு தோரை, திகல் ஓவியன், நல்லா இருக்கு பேர், சூப்பரா இருக்கு. அடுத்தது தேயிலை தோட்டம், அதான் தேயிலை தோட்டம், தோட்டக்காரன், துரை சிங்கம், தீக்கோழி. அடுத்தது தீப்பெட்டி, தீப்பொறி திருமுகம், துப்பாக்கி, தீ கோழி குஞ்சு, தேங்காய் கடை தேனப்பன் அப்படின்ட்டு சாரியும் கேட்டிருக்காரு. குழந்தை போயா கேளா சொன்னா தானே தெரியும், திருடன்னு வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து உண்மையில தோத்தாதீங்க தோசையே நினைச்சேன். தோசையா? ஓ, தோசை வைக்கலாம் என்று நினைச்சேன். நல்ல நேரம் அதான் பாருங்களேன். எனக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஹாவா. அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. நல்ல வேலை எனக்கு ஹாவில் வைக்க சொல்லி ஜோசியரே ஹரிஹரன் சொல்லிட்டாரு, இல்லாட்டி என்ன யோசிச்சிருப்பாங்க. ஹுண்டாய் அப்படின்னு ஜப்பான் கம்பெனி பேர்லாம் வச்சிருப்பேன். வெரி ஸ்மால் சேலஞ்ச் தான், ஒரு சவுண்டு நான் ப்ளே பண்ணுவேன், அதை நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சேலஞ்சாக டக்குன்னு முடிக்கிறோம், புக்குன்னு போகிறோம். ரொம்ப வச்சு இழுக்கக்கூடாது, நல்லா கேட்டுக்கோங்க. இதான் அந்த சவுண்டு. சரியா? இங்கே அந்த கடைசியில் வந்து ரகுவரன் மாதிரி வரணும். நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்குங்க. நீ ஏதோ செய்கிற மாதிரி நீ மூச்சை, நான் தான் செய்ய போகிறேன். முக்கியமாக கொஞ்சம் வராது, ஆனால் பொம்பளை குரல் அதில் தான் பேசணும். பொம்பளை குரலா? இங்கே பாருங்க, அதில் வந்த சவுண்டு வந்து அதானே. அம்மா எப்படி திரும்ப ரெடி ஆகிறாங்க இங்கே? வாயை எப்படி வச்சிருக்கேன் கண்ணமூடு. இப்போ வந்து நீ ஒரு பேய் வீட்டுக்குள்ளே இருக்க, பயம் முடித்தனும் சரியா? நாங்கள்லாம் நானும் மிஸ்ட்டு இப்போ பயத்தில் ஒன்றுக்கு போகணும். இங்கே அந்த அளவுக்கு நீ இப்போ தொடக்கிற அதெல்லாம் ஷோ முடிஞ்சதை பார்த்துக்கலாம் சரியா? பயப்புடன் அந்த அளவுக்கு நீ மிரட்டணும். 1, 2, 3 ஸ்டார்ட். நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இரு. இப்போ அடுத்து சலங்க சத்தம் கேக்குது. இப்ப அந்த இடத்துல காஞ்சனா போய் வருது, லைட்டா பொம்பளை குரல் ஆம்பளை குரல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. ஒரு ஆளுக்கு 3 அட்டெம்ப்ட் தான், இல்லாட்டி அவங்க ஃபெயில் ஆகிடுவேன். ரெடி? காஞ்சனாக்கு தொண்டை சரியில்லை. இப்ப பாருங்க, எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இப்ப மிஸ்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நீ அடுத்த நீ தான் ரெடியா இரு. இப்ப மிஸ்டியை பார்த்து கத்துக்க. ரெடியா? சப்ஸ்கிரைபரை பாரு. ஒரு கப் போடுறீங்களா? இதுல என்னத்த போட வேண்டி கிடக்கு? ஏப்ப போட தெரியாது உனக்கு? சப்ஸ்கிரைபர் பார்த்து கண்ணை உருட்டு, பயமுடுத்து. ரெடியா? நீ பயப்படணும்.
அம்மா சொல்றாங்க ஒரு கம்பளி இருந்தா காத்துல போத்துங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கு. மிஸ்டேக்கி வந்து பை அந்த டிஃபால்ட்டாக ஒரு குரல் ஒன்று இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன், ஜமீன் கோட்டை சூனியக்கார கிழவி, அது அப்படி இருக்குது, அது உள்ளேயே இருக்குது. மிஸ்டேக் எங்கே திருப்பி பண்ணு. பார்த்தீங்களா அதில் வந்து திருப்பி திருப்பி கேட்காத, எல்லா குரல்லையும் நான் பேசுறேன் அப்படின்ட்டு முதல் ஆம்பளை குரலில், அப்புறம் பொம்பளை குரலில். ஆமா டுடே இல்ல எங்கயோ போயிட்டு வருது, எங்க போற அப்படின்னு கீழே போகுது. அப்படியா போகுது பாப்பா இருங்க. இங்க பாரு மேல போயிட்டு வரும்போதுங்க அந்த மாதிரி அந்த ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்கணும் சரியா, அந்த ஆட்டோ ஓடுறத பண்ணி காட்டு. ஆட்டோ ஓடுறதுடி ஐயோ என்னது அது போடுங்க, அது கேட்டுக்கிட்டே நான் பாடுறேன், கேட்டுக்கிட்டே பாடிட்டு நான் தான் அதை பாடுறேன் சொல்லுங்க. கொஞ்சம் இல்ல இல்ல ஒரு தடவை நான் போட்டாச்சு, எங்க ரெடி ஆக்சன். கடைசியில் ஆட்டோ ஓடுறது நான் திருப்பி உங்ககிட்ட வர்றேன். இப்போ பாரு, இப்போ அம்மா நான் பண்ணது ஒரிஜினல் வெர்ஷன், மிஸ்டி பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ பாருங்க ரெடி, சும்மா சும்மா சிரிக்காத, தண்ணி குடிக்கிறியா? நீயும் கண்ண முடிக்க, 1 2 3 ஸ்டார். நீ எதுக்கு சிரிக்கிற, பயப்படுத்த சொன்ன? இல்ல மூணு பேரும் ஒரு ஒரு தரம் லாஸ்ட் சான்ஸ், சிரிக்காம அதான் சிரிக்காம செஞ்சு முடிக்கணும். ஓகே ஸ்டார்ட். சிரிக்காத. ஓகே இப்ப ஃபைனல். மிஸ்டிக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல, அது எப்படிங்க, அது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஒரு வாட்டி போடுறேன், கேட்டுட்டு அப்படியே பண்றேன். அப்ப சவுண்ட குறைச்சிக்கிறேன். ரெடி ரெடி. இப்ப நல்லா வந்துருச்சு. ஏன்னா காதுல கேட்கறது அது, ஏன் காதுல கேட்கறது இது. அதுதாங்க, போதுங்க போதுங்க, ஏன்னா இதுக்கு மேல போது போது நிறுத்து. மிஸ்டி மிஸ்டி நினைக்குது இது ஒன்று தான் எனக்கு நல்லா வருது, இதே நான் இன்றைக்கி சோமுழுக்க சொல்ல போகிறேன். அப்பா இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு சேலஞ்சு உருப்படியாக நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சப்ஸ்கிரைபர் யோசிப்பாங்க, அவங்களே குறை சொல்கிற, நீ சொன்ன இருக்கு. நம்ம இதுக்கு தான் ரொம்ப வினக்கட்டு சரியா வருது. எடிட்டிங்கில் ஃபன்னாக ஒரு 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 சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சவுண்டை போட்டு அதில் ஒரு நகைச்சுவை உண்டாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த சவுண்டு வேறு, அங்கே நடக்கிற இன்சிடென்ட் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இன்சிடென்ட், ஆனால் அதுக்கு ஒரு சவுண்டை போட்டு அந்த சிச்சுவேஷனே அப்படியே ஃபன்னாக மாற்றிடுறாங்க. ஒரு சிங்க பெண்ணுங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை பண்ணுறாங்க, அடுப்பில் நின்று அந்த சூட்டில் பெரிய எண்ணெயிலேருந்து எதையோ தூக்கி அந்த எண்ணெயை அப்படியே தட்டுறாங்க. அந்த எண்ணெயை அப்படியே தட்டி அந்த வெயிட்டை தூக்கி ஏதோ அப்பளம் பொறிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் ஹார்ட் ஒர்க் ஏதோ பொறிச்சு தான் இருக்காங்க, அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு இங்கே ஒரு சவுண்டு போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க
அவர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. யாரோ செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா, இது ஒரு எடிட்டர் கண்ணில் மாட்டிருச்சு. ஒரு சோகமான சீனை எப்படி மாத்திருக்கான்னு பாருங்க. அந்த ஆளு இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் சொல்ல முடியாது, இது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த டிரான்சிஷன். ஒரு வீடியோ கிளிப்ல இருந்து இன்னொரு வீடியோ கிளிப்புக்கு அப்படி ஒரு அப்ரப்டா ஒரு கட் பண்ணிட்டு போறதை தாண்டி ஏதாவது ஒரு டிரான்சிஷன். இங்கே ஒருத்தன் ஒரு டிரான்சிஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. மனிதன் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான், அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த குரங்கிலிருந்து மனுஷனுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்தான் பாருங்க. நான்லாம் கீபோர்டெல்லாம் உடச்சி மவுசெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு எடிட்டர் வேலையே ரிசைன் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன் பாருங்களேன். அது இப்படி யோசிக்க முடியாதுங்க யாராக இருந்தாலும். பாத்தீங்களா, இந்த குரங்கட வீடியோக்கு இவர் டிரான்சிஷன் வேணும்னு பண்ணியிருக்காரு. அந்த குரங்கு வீடியோ வேற, இவர் வேற. அந்த அவர் யோசிச்சிருக்காரு, சரி இப்ப அந்த குரங்குல இருந்து நம்மளை எப்படி காட்டுறது, எல்லாரும் காட்டுற மாதிரி காட்டக்கூடாது. குரங்கு எதிர் அந்த லலிதா ஜுவல்லரின் பாட்டுக்கு பாட்டு மாதிரி குரங்கு எதில் முடிச்சிருக்கு அப்படின்னு குரங்கு முடிச்ச இடத்துல இருந்து இவர் வாயை பழந்துருக்காரு. நான் யோசிச்சேன், என்ன சார் அதான் எப்படி யோசிச்சிருக்கானு பாருங்க. இருந்தாலும் இது இதை வந்து எதோட கம்பேர் பண்ணலாம், இப்படி இருந்தால் சரி வராது, இப்படி போயிடுவோம் அப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு எடிட்டிங் என்னன்னா, நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லை யாராவது ஏதாவது பண்ணும்போது ஆலை மண்டையம் பாரு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்ப நக்கல் பண்றத வீடியோல கொண்டு வந்தாங்க எடிட்டிங்ல. நல்லா பார்த்துட்டே இருக்காரு. எப்படி யோசிச்சிருக்கேன் பாருங்க. அதான் பிரெஞ்சு படத்துல இருந்து அவரை உருவி அதை இங்க வச்சு இதே டெக்னிக்ல நம்ம இந்தியன் டூ சித்தார்த்துக்கு ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க பாரு, அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸுக்காக. வாழ்க்கையே சூன்யமாயிருச்சு. உங்களாலே வாழ்க்கையே சூனியமாயிருச்சு. நான் யோசிக்கிறேன், முதல்லாம் இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறது, இப்போ அதெல்லாம் மீம் ஆகுது. சரி இப்போ இந்த எடிட்டிங்கை பாராட்டினமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்குள்ளேயும் பலவிதமான எடிட்டர்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு லேட் நைட் ஷோவோ இல்லை ஏதாவது ஒரு வ்ளாகோ எது பண்ணி போட்டாலும் அதுக்கு உடனே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கௌசி பாப்பா. கௌசி பாப்பா தான் மெயினாக நிறையா பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறது கௌசி பாப்பா தான். ஸோ கௌசி பாப்பா பண்ணின எடிட்ஸை உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். யாரும் மனசையும் புண்படுத்துவதற்கு இல்லை, அப்படி புண்பட்டால் மன்னித்து விடுங்கள். 1 2 3 நலந்தானா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ தாலி எடுத்து கொடுக்குறியா? போ, நீ எங்க வேணாம் போ, நீ போய் செத்து தொலைங்கறது. 1.15 போகாதே, நான் இதை பார்க்கலையே. வா வா இந்த வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சரியமா பாப்பேன் இது எங்க இருந்துங்க புடிச்சீங்கன்னு இதை எங்களை வச்சு பண்ணும் போது எனக்கு எதிரி ஆச்சரியமா இருக்கு இந்த எது நீ தாலி எடுத்து குடிப்பியா அதெல்லாம் எப்போ சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதை எப்போ செஞ்சிருக்கோம்னா நம்ம அந்த ரூம்ல இருக்கும்போது, அந்த ரூம்ல இருக்கும்போது பழைய வீடியோ எங்க இருந்து எடுத்தீங்கன்னே தெரியல.
இந்த செத்து தொலை அப்படின்னு சொல்றதும் அந்த அந்த ரூம் தான். அப்படின்னு யோசிக்கிறேன், இதுல முக்காவாசி டயலாக் நான் சொல்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த 1.15 lakhs அது ஞாபகம் இல்லை, அதுவும் ஞாபகம் இல்லை. இதெல்லாம் எப்ப சொன்னது அப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன். நான் மறந்துட்டேன் என்னென்ன உளறி வச்சிருக்கனோ தெரியும், எல்லாம் இப்ப பப்ளிக்ல இருக்கு. என்னென்ன உளறி வச்சிருக்கோமோ இப்பொழுது நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா குட்டி குட்டி குட்டியா அந்த ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி ரொம்ப ஃபன்னா இருந்தது. எங்களை வச்சு இத டைம் மினக்கெடுத்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஃபேமஸ் காமெடியெல்லாம் தெரியுமில்ல, இப்போ கவுண்டமணி சாரோட வாழைப்பழ காமெடியெல்லாம் நமக்கு தெரியும். இது வந்து சின்ன சின்ன காமெடி, நம்ம ரசிக்க மறந்த காமெடி, பட் அதை சின்ன சின்ன கிளிப்ஸாக அங்கங்கே பார்க்கும்போது ஏ இந்த படத்துலேயே அது இருக்குது, இதை நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிறு நகைச்சுவை இருக்குல்ல, அதை தனியாக பார்க்கும்போது பெருசாக தெரியும். முதல் நம்ம பார்க்க போகிறது பாறை அப்படின்னு சரத்குமார் சாரோட ஒரு படம் இருக்குது, இந்த ஏரோப்ளேன் பறக்குது பறக்கல அந்த பாட்டு உள்ள படம். அதில் ஜெயராம் சாரும் நடிச்சிருப்பார். ஜெயராம் சார் அதில் செம காமெடி பண்ணியிருப்பார். சின்ன காமெடி தான் ஆனால் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லிடுவேன். அண்ணா கிட்ட சொல்லிருவேன் அப்புறம் நீங்க அவ்வளவுதான். யாரா அண்ணா? இதோ இவர் தான். எனக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும், அதான் அவர் பாக்குறாரு, இது இவர் தானாவா. இதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னா அவ்வளவு மிரட்டி பேசுவாருல்ல, இவர் தான் அப்படின்னு கேமரா சரத்குமார் சாருக்கு பேன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஐயோ சவுண்டு வரும், போட்டோ அடி வளர்க்குறாங்க போல. இப்போ அந்த சிரிக்காம அந்த சவுண்டை கேளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லிடுவேன். அதோட அவ்வளோதான். யாரா அண்ணா? இவர்தான். வீரவசனம் பேசுனதுக்கு வாயிலே குத்தி இருக்காங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி, அட் த சேம் டைம் ஒரு ஃபீல் குட் மூவின்னா அது மஜா, விக்ரம் சாரோட மஜா. அவங்க அண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு அப்பா திருடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த லாரியில் போகிறது, புது ஊருக்கு போகிறது, அங்கே போய் ஒரு குடும்பத்தோடு அவங்க சேர்றதுன்னு பார்க்கவே அப்படியே ஃபீல் குட்டாக இருக்கக்கூடிய ஒரு படத்தில் மணிவண்ணன் சார் சீரியஸாக ஒரு விஷயம் பேசுவார். அவருக்கு அது சீரியஸ் ஆனால் செம காமெடியாக இருக்கும் பாருங்க. உனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, என்ன ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆனாலும் ஆனா நீ அறிவு உள்ளவ படிச்சவன், நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசுறப்பா. அவங்களுக்கு அது சீரியஸ், எனக்கு தான் படிப்பறிவு இல்லை, ரெண்டாம் கிளாஸ் ஃபெயிலு, நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணி இப்படி பேசலாமா? அவனை யோசிச்சு பார்ப்பேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காமெடி, நம்ம அப்படியே படம் படத்தை பார்க்கும்போது வடிவேல் சாரோட காமெடியெல்லாம் அதில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதை தனியாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஃபன்னாக இருக்கு. அவ்வளோ நிறைய இருங்க, பசுபதியே நிறைய பேசுவார். அடுத்தது ஒரு படம் முத்துன கத்தரிக்கான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சுந்தர்சியோட ஒரு படம். அதில் யோகி பாபுவோட ஒரு காமெடி சீன், ஒரு சின்ன காமெடி சீன் தான் நல்லா இருக்கும். ஏய் இது அவனான் பாரு. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு அடியாளு இது அவனு பாடுறான்னு அவர் வந்து என்ன நேம் போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. செம செம. அடுத்தது நம்ம ராதா ரவி, ராதா ரவி ஒரு ஃபன் பண்ணிருக்காரு பாருங்க அந்த காலத்துல. மா பிரியா, கண்ணு கட்டு தூரம் தெரிஞ்சு பாரு, எல்லாம் என் வயல் தான். உங்க வயலா? நம்ம வயல சொல்ல கூடாதா? உங்க திருத்தவே முடியாதுங்க. உன்னை யாருக்காவது அறிவு கொடுத்த போது நம்ம பொண்டாட்டி நான் சொல்றேன், என் பொண்டாட்டி தான் சொல்றேன்.
இந்த சிறு காமெடிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்குறதெல்லாம் ஆதித்யாவில் போடுறதா இருக்கட்டும், சிரிப்பொலியில் போடுறது, யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய நகைச்சுவை பிளாக்ஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மிஸ் ஆகி போனதுகள்லாம் தான் நம்ம காலம் கடந்து பார்க்கும்போது ஹே இதை நம்ம அப்போ அப்போதுக்கு நம்ம சிரிக்கலையே இப்போ சிரிக்கிறவேங்கிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ ஸ்டார்டிங்கில் காட்டினல ஜெயராம் சாரோட இப்போ இந்த ஒரு சிறு காமெடி நம்மளை அந்த படத்தை திருப்பி பார்க்க சொல்லி தூண்டும். இது மாதிரி நிறைய இருக்கும், போய் பாருங்கன்னு. எனக்கு இப்போ அந்த இந்த முத்துநகத்திரிக்கை பார்க்கணும் போல அதில் இது மாதிரி நிறைய இருக்கும். அடுத்ததுங்க சினிமா காமெடி கிடையாதுங்க, ஒரு ரியல் லைஃப் காமெடி. ஆனால் ஒரு சீரியஸான சென்சிட்டிவான சிச்சுவேஷன், அதுலேயும் ஒரு நகைச்சுவை இருக்குது பாருங்கள். இந்த நகைச்சுவை எங்கெங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இது வந்து படம் கிடையாது, நம்ம சுவிட்சி லீக்ஸ் தெரியுமில்ல, அவங்க வந்து நம்ம வைரமுத்து சார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதில் ஒரு நகைச்சுவை, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் பாருங்கள். I can tell you that. I'll tell you my experience with Vairamuthu. அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார். I'll tell you the dialogues also. அம்மா, உங்கள் வாய்ஸில் ஒரு காமம் இருக்குமா? அம்மா, உங்கள் வாய்ஸை கேட்டு நான் பைத்தியமாயிட்டேன்மா. பார், உங்கள் வாய்ஸ் மேலே ஒரு காதல் ஏற்படுதுமா அப்படிம்பார். இதுதான் அவருடைய டைலாக். ஃபோனில் இந்த மாதிரி பேசிட்டு சொல்கிறாரு, வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. நான் தனியாக போல பாட்டியை கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் தனியாக வருவீங்க? நான் எங்கே போனாலும் என் பாட்டி வருவாங்க. அங்கே என் பாட்டி தான் நிறையா பேசிச்சு, அவரை பார்த்து குறிப்பாகத்தே பேசிச்சு. நீங்களெல்லாம் தான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வளர்த்து விடணும், நீங்கள் பொறுப்பாக இருங்க, அவர் இந்த பொண்ணுக்கு நீங்கள் தந்த மாதிரி அப்படிலாம் வைரமுத்துக்கு வெத்து ஊத்திருச்சு எங்கள் பாட்டி பேச்சுக்கு. அப்புறம் எங்கள் பாட்டியை கேட்டுச்சேன், பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்லை, தொடரத்துக்காண்டி தான் என்னை கூப்பிட்டாரு. பரிசுன்னு உடனே பதறிட்டாரு, பின்னாடி போய் வீட்லேருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு, பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு. ஒரு மணிக்கு மொட்டை மாடிக்கு வரவும் தீபாவளி பரிசு காத்து இருக்கிறதுன்னு இவங்க பாட்டியையும் கூட்டிட்டு போனோடனே ஐயா பதறிட்டாரு, ஐயோ பரிசு வாங்கலே என்ன பண்றது, ஒரு நிமிஷம் இருங்க மேடம் இருக்காரு. அதான் இப்போ என்ன பண்றது, புதுசா இருக்கிறதா அவங்க வீட்டுல பேக்கிங் உடைக்காம இருக்கிறது, ஒரு ஷாம்பு போத்தல் தான் இருக்கு. நாங்க மேடம் இதை கொடுக்கத்தான் போன் பண்ணேன். ஏன் சார், நல்ல குரலுக்கும் ஷாம்புக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு மேடம். என்ன சார், நல்லா மண்டையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்ல குரல் வரும். நான் கூட இவங்க அதை சொல்லும் போது சீரியஸான ஒரு இஷ்யூ இல்லை, நான் சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆ அப்புறம் அப்படி ஆ எனக்கு ஷாம்பூ கொடுத்தாங்க. ஷாம்புவா? என்னன்னா அவர் ரெடியா இல்ல, இப்ப பரிசு கொடுக்க வாங்கன்னா வச்சிருந்த பரிசை கொடுக்கணுதானே, பாட்டி அதான் என்ன பரிசு குடுகுடுன்னு ஓடி போயிருக்காரு, தேடி இருக்காரு, ஐயோ ஏதாவது இருக்கணும், பாவிச்சதையும் கொடுக்க முடியாது, புதுசா தான் கொடுக்கணும். எப்படி இருக்கு மேடம் சுச்சித்ரா, குரல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வச்சு ஷாம்பு தர்றீங்களே, என்ன சார் நீங்க? இது உண்மையா பொய்யா தெரியல, பட் இதை வந்து நான் எடுத்து வந்தது என்னன்னா, அந்த ஷாம்பு அதாவது ஒரு ஒரு கதையா சொல்லும் போது இது ஒரு எப்படி ஒரு காமெடி சீன் பாருங்க. இதுல வைரமுத்து வசரை மறந்துருங்க, இவங்கள மறந்துருங்க, ஒரு காமெடி சீனா நீங்க இதை பார்க்கும் போது இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, அவங்களோட ஒரு ஒரு கவலையோ ஒரு ஆதங்கத்தோ ஒரு கோபத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு ஜோக் மீமா வந்தது நான் எடுத்து வந்திருக்கேன், பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இவ்வளோ நேரம் ஃபன்னாக போனது இப்போ கொஞ்சம் திகிலாக மாறப்போகுது. ஜஸ்ட் இமேஜின், தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, சரியா? கும் இருட்டு, அடர்ந்த காடு, அந்த நிலா வெளிச்சம் தூரத்தில் தெரியுது, போகிற பாதைக்கு அந்த நிலா வெளிச்சத்தோட வெளிச்சம் அறகுறையாக தெரியுது. நீங்கள் அப்படியே கிட்ட போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாதை கண்ணுக்கு தெரியுது, மிச்சம்லாம் இருட்டாக இருக்குது. உங்கள் கூட யாருமே இல்லை, உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோனோ ஒன்றுமே இல்லை, சும்மா தனியாக நடந்து போகிறீங்க, கையில் கொஞ்சோண்டு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்குது. நீங்கள் அப்படியே தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது இப்போ இந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குதுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கண்ணை மூடுங்க ரெண்டு பேரும், இந்த இப்போ நீங்களும் கண்ணை மூடிட்டு இந்த சவுண்டை கேளுங்க. நான் சொன்ன மாதிரியே தனி காட்டுக்குள்ளே இப்போ நிற்கிறீங்க, நடு காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? ஓகே, இப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு மனசில் தைரியத்தை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போகிறீங்க. போகிறது தெரியாமல் இருக்கு. ஆ, அப்போ நீங்கள் இப்போ முன்னாடி நடந்து போகிறீங்க, ஐயோ யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கே, சரி பரவாயில்ல திருப்பி கண்ணை போடுங்க. இப்போ கொஞ்சம் வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க, அப்போ இந்த சவுண்டு வருது. இப்போ மறுபடியும் தைரியத்தை வர வச்சுட்டு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி போகும்போது அடுத்த ஒரு சவுண்டு வருது. அப்ப
அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, யாரையோ சுடுறாங்க காட்டுக்குள்ளே வச்சு, யாரையோ சுடுறாங்க, அவங்க வர அலறாங்களே, நம்ம நமக்கு இந்த வம்பு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. கண்ணமுரு அடர்ந்த காடுக்குள்ள முத ஏதோ பேய் மாதிரி கத்திச்சு, இப்ப சைரன் சவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு மெஷின் சவுண்ட் வருது. முத என்னடா யாரையோ போட்டு சுடுறாங்க. அப்ப காட்டுக்குள்ள பேயா மனுஷனா எது மிலிட்ரியா யாருன்னு தெரியலன்னு இன்னும் வேகமாக நடக்கிறீங்க. அப்போ ரொம்ப மெல்லுசாக உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சவுண்டு கேட்குது. கண்ணை மூடுங்க. உங்களுக்கு பக்கத்தாலேயே ஒரு சவுண்டு ஒன்று கூடவே வருதா? ஆ, இப்போ அப்படியே மெதுவாக கண்ணை தொடங்க. எப்படி இருந்தது இந்த காட்டு வழி பாத எக்ஸ்பீரியன்ஸ்? பயமாக இருந்துச்சுல? இத்தனை வருஷமாக நம்மளை இதை வச்சு தான் பயமுறுத்துகிறாங்க. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நான் வீரனாக மாற்ற போகிறேன். இந்த சவுண்டெல்லாம் ஆக்சுவலி எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு காட்டுனா, இனி இப்படி சவுண்டு காட்டுக்குள்ளே இல்லை, எங்கே போய் சுடுகாட்டுக்குள்ளே போய் இந்த சவுண்டு வந்தாலும் நீங்கள் யாரும் பயப்பட மாட்டீங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே எல்லோரும் எனக்கு நன்றி சொல்லுவீங்க. முத நீங்கள் கேட்ட சவுண்டு ஒரு பொண்ணு சிரிக்கிற சவுண்டு. அந்த சவுண்டெல்லாம் நம்ம கூடையே, நம்ம வீட்டிலேயே, நம்ம காட்டுக்குள்ளே போனால் அந்த காட்டுக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் சும்மா தேவையில்லாமல் பயப்படுறது. இதுதான் அந்த சவுண்டு. இனிமே யாராவது இப்படி சிரிச்சா அது நம்ம. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. இதெல்லாம் பேய் சவுண்டு கிடையாது. ஒழுங்கா எண்ணெயை வாங்கி ஊத்துற மங்கி கதவெல்லாம் குரல் பிடிச்சி போயிட்டு நைட்ல போய், இப்போ நைட்ல அப்படித்தான பேய் படத்தை கூட அதான் செய்வாங்க. நைட்ல போயிட்டு திறக்கும் போது எண்ணெய் போட மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பங்களாவில் திறக்கும் போது அதை பார்த்தா நமக்கு என்ன சார், எண்ணெயை போட்டு வச்சா சத்தமே வராது. இது ஒன்று. அடுத்தது நீங்கள் கேட்ட சவுண்டு இது. நம்ம பேயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கார் ஐயா. நம்ம ஒரு சவுண்டு கொடுத்தா அதுக்கு எசப்பாட்டு. நம்ம என்ன நினைக்கிறது, யாரோ காட்டுவாசி உள்ள வந்துட்டாங்க. நம்ம எப்ப அந்த இருட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இடத்துல உண்மையில இந்த பறவை அங்கத்துனாங்க பயந்தா வரும். இல்ல, இனிமே கத்தும் போது உங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறது, பறவை கத்துனாலுமே பேய் போல இருக்கு, இல்ல யாராவது இப்ப ஒரு குரங்கோ ஆதிவாசி யாரும் வந்து சிக்னல் கொடுக்குறாங்களோன்னு. இனி இந்த சவுண்டு கேட்டா உங்களை பார்த்து பயத்துல தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வர்றத தூரத்துல பார்த்துட்டு அவர் கத்துறது, நம்ம அவரை பார்த்து ஐயோ ஆளாளுக்கு ஆளாளுக்கு பயந்துகிட்டு சாகுறமே சார். அடுத்த சவுண்டு இதுதான் நீங்க கேட்டது. ஷூ பில் அவரோட பேரு. அவரோட வாயை ஓபன் பண்ணி மூடுவாரு. அந்த சொண்டை அப்படி போட்டு அடிக்கும். ஏய் ஷூ பில்லு, வாயை போட்டு அடித்தா சரி, அது என்ன நடுவில் ஏன் கத்துற? ஆனால் பாருங்கள், இப்போ இப்படி ஷூ பில்லுன்னு ஒரு பறவை இருக்கிறது தெரியாட்டி, அப்படி தெரிஞ்சாலும் இவர் எப்படி இவரோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாமல் நம்ம காட்டுக்குள்ளே போகும்போது ஐயோ யாரையோ சுடுறாங்க அப்படின்னு நம்ம ஓடுவோம். அதில் போயிட்டு அடுத்து நீங்கள் கேட்ட சவுண்டு வந்து இவர் இது ஓனாய். மிஸ்டி சொல்லுது ஓனாயின்னு. எல்லா பேய் படத்துலையும் இந்த சவுண்ட் இல்லாமல் இருக்காது. இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. இது ஓனாயும் கிடையாது, எந்த பேயும் கிடையாது, இவர் தான் ஆளு. லூன், ஒரு வாத்து. அதுல அந்த முதுகுல ஒரு சின்ன குட்டி இருக்கு, அந்த குட்டியை காப்பாத்திட்டு போறதுக்காக வேண்டி இவர் கத்துறது. ஓகே, அடுத்து நீங்க கேட்ட கொடூரமான சவுண்டு. யாரா நடுக்காட்டுக்குள்ள வந்து விசில் அடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ரகம். அவருக்கு பேர் வந்து ஒயிட் பெல் பேர்ட். வாயில ஒரு புழு மாதிரி ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும். Thank you.
இதெல்லாம் பார்த்து நம்ம இவ்வளோ பயப்படுவோம். இப்போ அந்த ஃபைனல் சவுண்டு இருக்குல்ல, அம்மா லைட்டாக பயப்படுத்த சவுண்டு இதான் பாருங்க. இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் நமக்கு அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது யாரோ ஜொம்பி அப்படின்னு ஏதோ ஜொம்பி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கும்பியும் கிடையாது. அவர் பேர் என்ன தெரியுமா? ஹோன்ட் ஸ்கிரீமர். எப்படி இருக்காங்க பாருங்க. ஹோன்ட் ஸ்கிரீமர். காட்டுக்குள்ள போகும்போது இத்தனை, இப்ப இனி ஏதாவது பேய் படம் பார்க்கும் போது அவன் என்ன சவுண்ட் எஃபெக்ட் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க யோசிப்பீங்க, கதவுக்கு என்ன போடுங்க சார், நான் சார் யாரை பயமுறுத்த பாக்குறீங்க. இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா பேய் பேய் பிசாசு நம்பிட்டு இருந்தோமா? அப்ப உண்மைக்குமே இந்த சினிமாவில் காட்டுறது இல்லாம ஒவ்வொரு சவுண்டுக்கும் யாரோட சவுண்டுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப பேய்க்கு என்ன சவுண்டு? பேய் சத்தம் போடாது போல. பேய்க்கு என்ன சவுண்டுன்னு சொல்லட்டா? காத்தோட காத்தா வரும். காத்து இல்ல, நீ எப்படி கத்துவ? இப்ப நம்ம காட்டுக்குள்ள போகும்போது யாராவது அப்படின்னா நம்ம பயப்படணும். ஆ எவனோ பேய் வந்துட்டான் அதை விட்டு விட்டு அப்படின்னாலாம் நம்ம பயப்படக்கூடாது. ஆனா ஒரு பேர்டோட சவுண்டை வச்சு படத்துல நம்மளை எவ்வளவு பயமுடுத்திருக்காங்க பாருங்க. இத்தனை வருஷமா ஃபைனலா அது யார் எவர்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த சவுண்டை வெதுக்கு நான் இந்த ஒரு கான்செப்டா எடுத்து வந்தேன் அப்படின்னா, எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு பேய் சவுண்டு நைட்டு கேட்கும். அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், ஓஹோ அப்ப பேய்க்கு சத்தம் கிடையாது, இது வந்து ஒரு மனுஷ பயபுள்ள பண்ற வேலை. அதான் அது அந்த சவுண்டை ரிசர்ச் பண்ண போகும்போது தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, கௌசிக்கோட ஒரு லீலை வந்து இப்போ உள்ள வரப்போகுது. அது மிஸ்டியோட ஒரு சின்ன லீலை, இவங்க ரெண்டு பேரோட லீலையும் வரப்போகுது. ஆனால் நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் லேட் நைட் ஷோவில் பேச வச்சதை ஒரு ஆர்வ கோளாறுல நான் அதில் பேசிட்டேன். அதை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான லீலை. பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளவு ஏன் முந்த நாள், ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு முந்த நாள் அதில் வந்து அந்த இன்டர்நெட் மொடம் வச்சுருக்கேன், அதை இப்படி திருப்பி வச்சுருக்கேன். அதில் அஞ்சு லைட் எரியும் க்ரீன் கலரில். அந்த லைட்டு வந்து அந்த இப்போ இதில் இப்படி வச்சோம்னா அந்த லைட்டு வந்து போய் சுவரில் அடிக்கும்ல. நான் இப்படி படுத்துருக்கேன், மிஸ்டி படுக்க போகுது, க்ரீமெல்லாம் பூசிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு, அடி என்னடி அங்கே பாருங்க சுவரில் ஒரு மூச்சு தெரியுது, பச்சை கலர் மூச்சு, பச்சை கலர். நான் பயந்துட்டேன், பச்சை கலர் மூச்சியா, எங்கே பார்ப்போன்னு பார்த்தா அது அப்படி தான் இருக்குது. ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், அந்த அது போய் சுவரில் பட்டவுடனே வட்டமாக அதில் தெரியுது. அடி நாதாரி, அதுவும் எப்போ நைட்டு 11:30 பச்சை கலர் மூஞ்சி தெரியுது, எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கங்க. நல்லா ஒரு 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 பேய் படமெல்லாம் பார்த்துட்டு அம்மாலாம் பாய் சொல்லிட்டு அம்மா அம்மாவோட ரூமுக்கு போயிடுவாங்க ஒரு 12:30 அப்படியே. அப்போ தான் படுப்போம், படுக்கும்போது அப்போ நான் மிஸ்டி என்னை எழுப்போம், மிஸ்டிக்கு அந்த கதவு பக்கம் திரும்ப போயும். இப்படி படுத்துக்கிட்டே இங்கே இப்படியே கிட்ட வந்துடும் வந்து, அரி என்னடி ஏதோ பேய் சவுண்ட். நான் சொல்லு, எனக்கு கேட்கல, பேர் பேசாம படுக்க அங்க பேய் மௌனம் வினோதமான சவுண்ட் ஒன்று வருது. அப்ப நான் யோசிச்சு வினோதமான சவுண்டா, ஏண்டி என்ன சும்மா நிம்மதி இல்லாம ஆக்குறேன், இது கொஞ்சம் ஒட்டுக்கா போட்டு நான் அப்படி திறந்து வச்சுட்டு இருந்தா ரொம்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 5-10 அப்புறம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இனி வராது அப்படின்னு சரி தூங்குவோம்னு போகும்போது அப்ப நான் சொல்லுவேன், என்னடி பேய் கொஞ்சமாக கத்துறோம்.
அப்ப மிஸ்டி சொல்லு, இல்ல நான் முத தரம் கேட்கும் போது பெருசா கத்திச்சு, இப்ப கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேய் கொஞ்சமா கத்துது. அப்புறம் பார்த்தா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி பேய் உள்ள வந்துருச்சுன்னு ஒரு கெட்ட வாடன்னு வர. அப்ப மிஸ்டி சொல்றீங்க, காத்துல முடி லேசா மல்லிய பூவாசம். அப்ப நான் பாப்பேன், அவங்க ரெண்டு பேரும் வரச்சு போயிட்டாங்க. அப்ப நான் பாப்பேன் மிஸ்டி கிட்ட, அந்த மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன், ஏ இது பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து பேய் கிடையாது, இத்தனை வருஷமா இந்த ஸ்மெல்லோட கூட பழகுறனே, இது என்னைய பெத்த தாய் பக்கத்துல நல்லா பூண்டு குழம்பு தின்னு 12 மணிக்கு நல்லா பூண்டை தின்னு போட்டு 11 மணிக்கு பேய் வரும்போது பாம்பு போட்டுக்கிட்டு இருப்பான், இங்க இருந்து கத்துறது டாய் சத்தம் போடாம பாடு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு சவுண்ட் கேக்கும். என்னன்னா இல்ல அவர ரூம் கதவை சாத்துறாங்க. இப்படி எல்லாம் நைட்ல பயமுறுத்தும் போது இது என்னங்க, இது இந்த அது என்ன என்ன படம் அது, ஐயோ பீஸ்ட்டு பீஸ்ட்னே வாயில் வருது. கோட்டு கோட்டு படம் பார்க்குறதுக்கு விடிய காலையில் 8:30 ஷோ, விடிய காலைல 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போகிறோம், போனால் தியேட்டருக்கு போகிறோம், நல்லா அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு தியேட்டருக்குள்ளே போனால் தியேட்டருக்குள்ளே ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்காங்க, ஹவுஸ் ஃபுல்லு, எல்லோரும் பப்கார்ன் அது இதுன்னு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க, அம்மா இந்த பக்கம் மிஸ்டி அந்த பக்கம் நான் நடுவில் உட்காந்துருக்கேன், தளபதி வர்றாரு ஊன்னு எல்லாம் கத்தி முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பேடு ஸ்மெல்லு, என்னது தளபதி படம் பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு நார வேலை யார் பண்ணுறது, பார்த்தா அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது, நான் பின்னாடியெல்லாம் பார்க்குறேன் என்னத்தை திங்கிறாங்களோ தெரியலப்பா, இந்த தியேட்டரில் பாப்கார்ன் தானே இந்த நாத்தம் தான் இருக்குது, நிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு 5 நிமிஷம் ஆமாம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அது எவன்ட்டா அது நல்ல ஒரு படத்தை பார்க்க விட்றாங்களான்ட்டு அப்படியே அம்மா அப்படின்னு திரும்புனா, ஏன் என்னடா திங்கிற, காலையில் டெய்லி 4 பூண்டு தின்னுவேன், அதை வீட்டில் திங்க மறந்துட்டேன், அதுக்கு அதை வந்து ஜோபியில் போட்டு எடுத்து வந்திருக்கேன் பாப்கார்னுக்கு பதிலாக பூண்டு தின்னுக்கிட்டு இருக்க, நான் சுத்தி சுத்தி பார்த்து எல்லாரும் திட்டுறேன் எவன்டா அது இப்படி நாருது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தளபதி வரும்போது ஆஹா என்ன டான்ஸ் இல்லை. ஆமா டெய்லி காலையில பூண்டு சாப்பிடா கேட்டா உடம்புக்கு நல்லதுன்னு, யார் உடம்புக்குடா, இதாங்க இதான் பண்ணுவாங்க, நானும் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே பேய் வந்துருச்சு சாமியாரை கூப்பிட்டு மந்திரிக்கணும் அது இதெல்லாம் அந்த சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி முடிய காத்துல லேசா மல்லிகைப்பூ மனம் வருதான்னு பாரு, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரும் வடிவேலு மாதிரி நானும் மிஸ்டி இந்த ரூம்ல இருந்து பேய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், நான்லாம் கவலைப்பட்டிருக்கேன் அம்மா அந்த ரூம்ல தனியா இருக்கானே பேய் வந்தா என்ன பண்ணுன்னு பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சாருங்கிற மாதிரி பேய் சவுண்டு ஐயா தான். ஸோ உங்க வீட்லயும் 10 மணிக்கு மேல பேய் சவுண்டு வருது, தூரத்துல நாய் கத்துது, ஏதோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா எடுத்த உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு போய் பேயின்னு பயந்துடாதீங்க, நம்ம அம்மா தான் நம்ம அப்பா தான் நம்ம அண்ணன் தங்கச்சி தான், சந்தேகப்படுங்க சார், நீங்கள் எல்லாம் நம்ப முடியாது, எல்லாரையும் சந்தேகப்படணும், யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாரும் தைரியமாக இருங்க, இவ்வளவு தான் இன்னைக்கு எங்களோட லேட் நைட் ஷோ. நல்லா போய் ஒரு சுடுதண்ணியை லைட்டாக வார்ம் வாட்டர் ஒன்று குடிச்சிட்டு, ஃபேன் இருந்தால் ஃபேன், ஏசி இருந்தால் ஏசியை போட்டு நல்லா இழுத்து மூடிட்டு படுத்துக்கிட்டு நம்ம ஷோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, நல்லா தூங்குங்க, ஸ்வீட் ட்ரீம்ஸ், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இந்த மோட்டிவேஷனோட உங்களோட மண்டே ஆரம்பிக்கலாம், உங்களை நெக்ஸ்ட் வீக்கு வந்து சந்திக்கிறோம், டேக் கேர், பை.